ஜெர்மனி பல்கலைக்கழகத்திற்கு ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்த ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாயை விரைந்து அனுப்புமாறு திமுக தலைவர் முக க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜெர்மனி கொலோன் பல்கலைக்கழகத்தில் உள்ள இந்தியவியல் தமிழியல் ஆய்வு நிறுவனம் மூடப்படும் உபாயத்தில் இருப்பதாக வெளிவந்த செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் கொரோனாவில் கொள்ளையடித்த அதிமுக அரசின் அலட்சியத்தால் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் அந்த தமிழாய்வு நிறுவனம் மூடப்படும் உபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஸ்டாலின் வேதனை தெரிவித்துள்ளார் அதிமுக அரசு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிவித்தபடி ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாயை கொலோன் பல்கலைக்கழக தமிழாய்வு நிறுவனத்திற்கு அனுப்ப வேண்டும் என ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் மொழி மற்றும் தமிழர் பண்பாட்டின் பெருமைக்கு தக்க சின்னமாக உள்ள இந்த ஆய்வு நிறுவனம் தொடர்ந்து செயல்பட்டிட ஏதுவாக இந்த நிதி சென்றடைவதற்கு மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்திட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்